இந்த இணையதளம் இல்ல இந்த ஆப்பை ரிவ்யூ பண்ண சொல்லி ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்டது நம்ம சப்ஸ்கிரைபர் VR மிது. So thank you VR மிது. Hello LPKPs and கூடிப்பான சேனல் மெம்பர்ஸ், viewers and subscribers அனைவருக்கும். மறுபடியும் உங்க எல்லாரும் சந்திச்சதுல எனக்கு ரொம்பவே சந்தோஷம். இன்னைக்கு நம்ம ஜெனுவினா ரிவ்யூ பண்ணக்கூடிய இந்த ஒரு வெப்சைட் வந்து ரொம்ப யங்கான ஒரு வெப்சைட். இப்போ கரண்டா ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கு. நிறைய பேர் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த வெப்சைட் வந்து இப்போ தான் நவம்பர் 2023ல தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த வெப்சைட்டோடைய நேம் வந்து ANG-Trade.com. நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணால் கூட உங்களுக்கு சரியான சர்ச் ரிசல்ட்ஸ் வந்து வராது. ஸோ இந்த பர்டிகுலர் வெப்சைட் இல்லை இந்த பர்டிகுலர் ஆப் வழியாக டெய்லி நம்மளால் 20,000 வரைக்கும் ஏர்ன் பண்ண முடியுமா அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். ஸோ இது பேசிக்கலாக ஒரு பிட்காயின் கரன்சி ட்ரேடிங் ஆப். இந்த இணையதளத்தில் தொடர்ந்து வேலை பார்க்கறதுக்காக நம்ம வந்து செக்யூரிட்டி டெபாசிட் ஃபீ இல்லை ரெஜிஸ்ட்ரேஷன் சார்ஜஸ் வந்து பே பண்ணுமா அப்படிங்கிறதையும் நம்ம ஜெனுவினா ரிவ்யூ பண்ணலாம். ஸோ இந்த வெப்சைட் வந்து நிறைய ரெஃபரல் ப்ரோக்ராம்ஸ் வந்து ஆஃபர் பண்ணிட்டு இருக்காங்க. டெய்லி ரிவார்ட் இல்லை போனஸ் கிஃப்ட் அப்படிங்கிற வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. இது வந்து ஒரு மாசத்துக்கு வந்து தொடரும் அப்படின்னு வந்து சில பேர் சொல்லிட்டு இருக்காங்க. அதையும் நம்ம ஜெனுவினா ரிவ்யூ பண்ணலாம். சில பேர் சொல்றது என்னன்னா இந்த வெப்சைட் லான்ச் பண்ணதுக்கு மெயின் ரீசன் வந்து AML ஆப் வந்து க்ளோஸ் பண்ணியிருக்காங்க இப்போ ரீசெண்டாக, அதனால தான் இந்த வெப்சைட் வந்து ஆப்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னு சில பேர் சொல்லிட்டு இருக்காங்க. அதையும் நம்ம ஜெனுவினா ரிவ்யூ பண்ணலாம். ஸோ இப்போதைக்கு நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் இந்த ANG-Trade.com உடைய ஜெனுவின் ரிவ்யூ பக்கம் போகலாம். வெப்சைட்டோடைய லிங்க் வந்து அது வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் மொபைல் நம்பர், இமெயில் ஐடி, அப்புறம் லாகின் பாஸ்வேர்டு வந்து என்டர் பண்ணுங்க. அப்புறம் இன்விடேஷன் கோடை டைப் பண்ணிட்டு கிரியேட் அக்கௌண்ட் கொடுங்க. அக்கௌண்ட் கிரியேட் பண்ணியாச்சு. நீங்கள் அக்கௌண்ட் கிரியேட் பண்ண பிறகு இந்த பர்டிகுலர் லிங்க்குள்ளே வருவீங்க. ஸோ இதில் வந்து ANG அப்படின்னு வந்து டிஸ்பிளே ஆகிருக்கு. கீழே வந்து லாங்குவேஜ் அப்படிங்கிற வந்து நீங்கள் செலக்ட் பண்ணலாம். அதாவது நான் வந்து ஹோம் செக்ஷனில் வந்து இருக்கேன். ஸோ இதில் வந்து ரீசார்ஜ் அப்படிங்கிற ஒரு செக்ஷன் வந்து இருக்குது. ஸோ இதில் வந்து பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் ருபீஸ் அப்படிங்கிற வந்து நம்ம வந்து எவ்வளோ அமௌண்ட் அப்படிங்கிற வந்து செலக்ட் பண்ணணும். ஸோ இதில் வந்து மினிமம் ரீசார்ஜ் வந்து 600 rupees, மேக்ஸிமம் வந்து 50,000 rupees வரைக்கும் இருக்குது. ஸோ இதில் வந்து பேமெண்ட் சேனல் அப்படிங்கிற வந்து QE பே, HX பே, SU பே, ஆல் பே, இப்படி நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து இருக்குது. இதில் QE பே அப்படிங்கிற வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா நம்மளுடைய பேடிஎம் இல்லை ஜிபே இல்லை வந்து UPIயில் பேமெண்ட் பண்ணக்கூடிய அந்த லிங்க் உங்களுக்கு வந்து வரும். அதில் நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு பிறகு சப்மிட் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து நீங்கள் கொடுக்கணும். ஸோ நீங்கள் பேமெண்ட் பண்ண டீட்டெயில்ஸ் ரீசார்ஜ் பண்ண டீட்டெயில்ஸ் வந்து இதில் வந்து உங்களுக்கு வந்து காமிக்கும். இதில் ஷேர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து இருக்குது. ஸோ இதில் வந்து QR கோட் அப்படிங்கிற வந்து இருக்குது. இதை நீங்கள் ஷேர் பண்ணலாம். இல்லை இன்விடேஷன் கோடும் இருக்குது. ஸோ இந்த இன்விடேஷன் கோடை வந்து நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற வந்து அவசியம் இல்லை. நீங்களே உங்களுக்கு ஓனாக வந்து க்ரியேட் பண்ணி அதை வந்து நீங்கள் ஷேர் பண்ணலாம். ஸோ இதை காப்பி பண்ணி ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ், மியூச்சுவல் ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் வந்து ஷேர் பண்ணலாம். ஸோ இந்த லிங்க்கில் வந்து நம்ம ஷேர் பண்ணுறது மூலமாக அவங்க ஒரு ரீசார்ஜ் அமௌண்ட் அவங்க வந்து போடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதில் உங்களுக்கு 10% கமிஷன் அப்படிங்கிற வந்து வரப்போகுது. இதை தான் அவங்க வந்து டெலிகிராம் சேனலில் வந்து டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. அதாவது உங்கள் ஃப்ரெண்டு இல்லை உங்கள் ரெஃபரல் கடையில் யாராவது ஒருத்தர் ஜாயின் பண்ணியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவர் வந்து ரீசார்ஜ் வந்து 600 டெபாசிட் பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ உங்களுக்கு போனஸ் வந்து 10% கமிஷன், 60 rupees அப்படிங்கிறது வரும். ஸோ லெட்டஸ்ட் டேக் ஒரு உங்களுடைய ஃப்ரெண்டு வந்து 5,000 வந்து டெபாசிட் பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ உங்களுக்கு போனஸ் அமௌண்ட் வந்து 500 rupees அப்படிங்கிறது வரப்போகுது. இந்த வெப்சைட்டில் ஹோம் பேஜில் சர்வீஸ் அப்படிங்கிற ஒரு செக்ஷன் இருக்குது. இதில் சர்வீஸ் அப்படிங்கிறது வந்து கான்டாக்ட் சர்வீஸ் ஆன்லைன் அப்படிங்கிற வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்க்கும்போது லிங்க் வந்து டெலிகிராம் லிங்க் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஒரு ஃபோன் நம்பரோ இல்லை வந்து ஒரு இமெயில் ஐடியோ எது இன்ஃபர்மேஷனுமே இல்லை. ஸோ இதில் வந்து பார்க்கும்போது அவங்க மென்ஷன் பண்ண லிங்க்கில் வந்து ஒரு டெலிகிராம் லிங்க் வந்து காமிக்கும் போது ANG N010 அப்படிங்கிற வந்து இருக்குது. ஸோ இதுலேயும் ஃபோன் நம்பர் அப்படிங்கிற வந்து இல்லை. ஸோ அந்த ஆன்லைன் கஸ்டமர் சர்வீஸ் வந்து ஒரு டெலிகிராம் போவாகவும் இருக்கலாம். ஸோ இதில் வந்து அந்த பிட்காயின் கரன்சியோடைய டீட்டெயில்ஸ் இப்போ லைவ் ட்ரேடிங் எப்படி போயிட்டுருக்கு அப்படிங்கிற வந்து காமிச்சிருக்காங்க. கீழே வந்து நேம் வித்ட்ரா இன் ருபீஸ் அப்படிங்கிற வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் நிறைய நேம்ஸ் இந்த பேர்களெல்லாம் வந்து இவ்வளோ அமௌண்ட் வந்து வித்ட்ரா பண்ணியிருக்கிறதா வந்து காமிச்சிருக்காங்க. இப்போ ஷாமீன் அப்படிங்கிற வந்து 3810, ஷாமீன் அப்படிங்கிற ஒரு நேம் வந்து நம்ம இந்தியன் நேமில் வந்து வைப்பாங்களா அப்படிங்கிறது வந்து தெரியல. சில நேம்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்தியன் நேம்ஸா அப்படிங்கிற வந்து டவுட்டாக இருக்குது. ஆண்டி அப்படிங்கிற வந்து இருக்குது, லூனா அப்படிங்கிற வந்து இருக்குது, எல்லாம் US நேம்ஸ் மாதிரி இருக்குது. ஸோ இதில் அசட்ஸ் அப்படிங்கிற செக்ஷனில் வந்து நம்மளுடைய பேலன்ஸ் எவ்வளவு அப்படிங்கிறது காமிக்கும். இதை நீங்கள் ஹைட் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த ரீசார்ஜ் அப்படிங்கிற செக்ஷனில் நம்ம ரீசார்ஜ் பண்ணலாம். அதே மாதிரி நம்மளுடைய மணியை வந்து வித்ட்ரா பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸை வந்து ஆட் பண்ணும். So in the withdraw option la vandu select பண்ணிட்டு அதுல வந்து நம்மளுடைய real name, bank card number, IFSC code இதெல்லாம் enter பண்ணிட்டு confirm அப்படிங்கறது கொடுக்கிறோம். சோ bank account details add பண்ண பிறகு தான் நம்மளால withdrawal எடுக்க முடியும். இந்த வெப்சைட்ல mine அப்படிங்கற ஒரு செக்ஷன் இருக்கு. இதுல வந்து நம்மளுடைய user ID அப்படிங்கற வந்து display ஆயிருக்கும். கீழ வந்து fund details நம்ம எவ்வளவு fund வந்து இருக்கு அப்படிங்கறது வந்து காமிக்கும். Trade details நம்ம என்னெல்லாம் trade history வந்து பண்ணிருக்கோம் அப்படிங்கற வந்து காமிக்கும். Bank account details இதல தான் நம்ம வந்து withdrawal வந்து எடுக்க போறோம். அந்த information வந்து இருக்கும். அதே மாதிரி I want to share நம்ம ஷேர் பண்ணக்கூடிய அந்த link வந்து இருக்கும். My team அப்படிங்கற செக்ஷன்ல வந்து level 1, level 2, level 3 என்னெல்லாம் levels வந்து நீங்க வந்து உங்களுக்கு அடியில வந்து ஜாயின் பண்ணிருக்காங்களோ அந்த levels எல்லாம் உங்களுக்கு வந்து காமிக்கும். நீங்க தேவைப்பட்ட செட்டிங் செக்ஷன்ல user name, login password எப்பனாலும் change பண்ணிக்கலாம். சோ இந்த particular website maintain பண்ணக்கூடிய official Telegram channel அப்படிங்கற வந்து இதுதான். சோ நீங்க வந்து Telegramல வந்து ANG official channel அப்படினு வந்து search பண்ணா நமக்கு இந்த result வந்து வரும். இல்ல இந்த லிங்கையும் நீங்க வந்து follow பண்ணலாம். சோ நான் வந்து search தான் பண்ணேன். எனக்கு வந்து அந்த ரிசல்ட் வந்து வந்துட்டு சோ ANG official channel அந்த logo வந்து display ஆயிருக்கும். கீழ வந்து நம்ம வந்து பாக்கும்போது அடிக்கடி மெசேஜ் வந்த சீராவே இருக்கும். அதாவது dear ANG team users அப்படினு வந்து நிறைய மெசேजेस வந்துகிட்டே இருக்கு. சோ இதுல வந்து ஒரு particular message என்ன அப்படினா ஒரு நேம் போட்டு இப்போ இந்த particular name daily salary வந்து 600 ரூபாய் வாங்கிட்டு இருக்காரு. இவர் வந்து broker level 1 ல வந்து இருக்காரு. congratulations இப்படி மெசேजेस வந்து வந்துகிட்டே இருக்கும். எப்படி வந்து அடிக்கடி மெசேஜ் வருது அப்படினால யோசிப்பீங்க. एक्चुअली இது வந்து ஒரு Telegram boல வந்து நம்ம புரோகிராம் பண்ணிட்டேனா இந்த மாதிரி மெசேजेस வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்துகிட்டே இருக்கும். சோ இந்த particular Telegram channel ல சில information வந்து எடுத்துறேன். அத உங்களுக்கு ஷேர் பண்றேன். சோ அவங்க மென்ஷன் பண்ணது என்ன அப்படினா இப்போ வந்து நம்ம வந்து broker class level 1, level 2, level 3 up to level 7 வரைக்கும் இருக்கு. சோ இதுல level 1 ல வந்து number of deposit users level 1, level 2, level 3 இதெல்லாம் combine பண்ணி நம்ம வந்து add பண்ணும்போது 20 users இருக்காங்கன்னு வெச்சுக்கோங்களேன். அதே மாதிரி deposit users வந்து 6 user minimum இருக்காங்கன்னு வெச்சுக்கோங்களேன். இந்த ரெண்டு கண்டிஷனையும் satisfy பண்ணா நமக்கு daily reward வந்து 600 ரூபாய் கிடைக்க போகுது. இப்போ இதே இது level 2 ல வந்து 60 users அதாவது level 1, level 2, level 3 மூணுத்தையும் add பண்ணி இந்த number of users அப்புறம் deposit users வந்து 15 users இருக்காங்கன்னு வெச்சுக்கோங்களா minimum criteria. சோ இந்த ரெண்டு criteria-வும் நீங்க satisfy பண்ணிட்டீங்கன்னா 1500 ரூபாய் உங்களுக்கு daily வந்து கிடைக்க போகுது. இதே இது level 7 ல 2000 users level 1, level 2, level 3 டோட்டலா ஆட் பண்ணி 2000 users number of deposit users வந்து 200 users இருக்காங்கன்னு வெச்சுக்கோங்களா. அப்போ daily reward வந்து 20000 ரூபாய் கிடைக்க போகுது அப்படினு வந்து சொல்லிருக்காங்க. இந்த particular Telegram channel ல வந்து income statement-உம் display பண்ணிருக்காங்க. அதாவது வந்து நீங்க வந்து minimum recharge அவங்க மென்ஷன் பண்ணது 600 ரூபாய். சோ 600 ரூபாய் நீங்க வந்து deposit பண்ணி அந்த trading வந்து நீங்க பண்ணி உங்களுக்கு success ஆயிட்டுன்னு வெச்சுக்கோங்களேன். அப்ப உங்களுக்கு profit வந்து 72 ரூபாய். சோ நமக்கு வந்து 672 ரூபாய். இந்த 672 ரூபாயை withdraw பண்ணாம actually உங்களால withdraw பண்ண முடியாது. அது அப்படியே வந்து accumulate பண்ணி நீங்க வெச்ச பிறகு உங்களுக்கு profit வந்து உங்களுக்கு கிடைச்சிட்டுன்னு வெச்சுக்கோங்களா 81 ரூபாய். அப்போ 753 ரூபாய். இப்படியே வந்து 30 நாள் நீங்க அப்படியே எதுமே எடுக்காம வெச்சா அப்ப வந்து 16050 rupees உங்களுக்கு வந்து ஃபண்ட்ல வந்து இருக்கும். 1926 வந்து profit-ஆ உங்களுக்கு வந்து வரும். அப்போ 17976 rupees வந்து total profit-ஆ இருக்கும். சோ இது வந்து 30 நாளுக்கு தான் நான் கணக்கு சொல்லி இருக்கேன். இது வந்து 40 நாள் 50 நாள் இப்படி எதுமே எடுக்காம போனா 60 நாளுக்கும் ஒரு கணக்கு அப்படிங்கற வந்து கொடுத்திருக்காங்க. சோ இந்த வெப்சைட்ல வந்து எப்படி ட்ரேட் பண்றது அப்படிங்கற வந்து காமிக்கிறேன். என்ன அப்படினா இவங்க மென்ஷன் பண்ணது ஒவ்வொரு நாளும் நைட் வந்து 8 மணிக்கு வந்து டிஸ்ப்ளே பண்ணிடுவாங்க. அதுக்கு முன்னாலே வந்து டிஸ்ப்ளே பண்ண போறோம் அப்படின இன்ஃபர்மேஷன் எல்லாம் காமிச்சிட்டு இருப்பாங்க. சோ இதுல டே ட்ரேடிங் அப்படின டிஸ்ப்ளே ஆயிட்டு ப்ராடக்ட்ஸ் வந்து BSV இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கால் கான்ட்ராக்ட் டைம் வந்து 60 செகண்ட்ஸ் கான்ட்ராக்ட் ரேஷியோ வந்து 20%. இந்த இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்திருப்பாங்க. சோ 8 மணில இருந்து நைட் 8 மணில இருந்து 8:10 வரைக்கும் தான் இந்த லிங்க் வந்து உங்களுக்கு வந்து ஆக்டிவா இருக்கும். அதுக்குள்ள அவங்க ஃபாலோ பண்ண இன்ஸ்ட்ரக்ஷனை கரெக்ட்டா பார்த்து நம்ம வந்து ட்ரேட் பண்ணனும். அது உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். சோ இது வந்து மார்க்கெட் அப்படிங்கற செக்ஷன்ல வந்து இருக்கு. So இதுல வந்து ADA, APE அப்படின நிறைய வந்து இருக்கு. அவங்க மென்ஷன் பண்ணது என்னது BSV. So இந்த BSV அப்படிங்கற வந்து செலக்ட் பண்ணிக்குவோம். So இதுல வந்து கால் புட் அப்படின ரெண்டு ஆப்ஷன் இருக்கு. அவங்க மென்ஷன் பண்ணது கால் ஆப்ஷன். So கால் அப்படிங்கற செலக்ட் பண்ணிட்டு 60 செகண்ட்ஸ் ஆல்ரெடி வந்து இருக்கு. So அவங்க மென்ஷன் பண்ணது வந்து 20%. So மினிமம் வந்து 20 rupees அப்படிங்கற வந்து செலக்ட் பண்ணிக்குவோம். So இதுல வந்து கன்ஃபார்ம் அப்படிங்கற வந்து கொடுக்கணும். ஆக்சுவலா எந்த டைம்லயே நம்ம வந்து கொடுக்க கூடாது. அந்த 8 மணி till 8:10 குள்ள இந்த மாதிரி கொடுக்கணும். இப்படி நம்ம கன்ஃபார்ம் பண்ணா நமக்கு profit வரும் அப்படினு சொல்லி சொல்றாங்க. withdrawal பத்தின information வந்து Telegram channel வந்து எடுத்துர்க்கேன். சோ அதுல வந்து பாக்கும்போது withdrawal வந்து ஒரு நாளைக்கு வந்து காலையில 8 மணில இருந்து 10 மணிக்குள்ள அதாவது மண்டேல இருந்து ஃப்ரைடே குள்ள மட்டும் நம்மளால வந்து withdraw பண்ண முடியும் அப்படினு சொல்லி சொல்லிருக்காங்க. சோ நம்மளுடைய கரெக்ட் பேங்க் அக்கவுண்ட் டீடைல்ஸ் அக்கவுண்ட் நம்பர் IFSC கோட் இதெல்லாம் என்டர் பண்ணா நமக்கு வந்து கிடைக்கும் அப்படிங்கற வந்து கொடுத்திருக்காங்க. minimum withdrawal limit வந்து 300 ரூபாய். நீங்க withdrawal அப்படிங்கற வந்து 20% tax அப்படிங்கற வந்து applicable ஆகும். இப்போ வந்து நம்ம வந்து 20% tax அப்படிங்கற வந்து நம்மளுடைய main account balance அதாவது இந்த வெப்சைட்ல maintain பண்ண main account balanceல இருந்து இந்த 20% tax அப்படிங்கற வந்து எடுக்கறாங்க. அதே மாதிரி recharge amount என்னெல்லாம் நம்ம வந்து பே பண்றோமோ அதெல்லாம் வந்து taxல வந்து சேராது அப்படிங்கறது வந்து கொடுத்திருக்காங்க. சோ இந்த வெப்சைட் பொறுத்த வரைக்கும் ஒரு contact us section அப்படிங்கற வந்து இல்ல. ஒரு டெலிபோன் நம்பர், ஒரு email ID இல்ல ஒரு லைவ் Google Map location அப்படிங்கற எந்த டீடைல்ஸுமே எதுமே இல்ல. சப்போஸ் உங்களுக்கு வந்து withdrawal ஒரு இஷ்யூ இருக்கு அப்படினா அவங்க மென்ஷன் பண்ண ஆன்லைன் கஸ்டமர் சர்வீஸ் டெலகிராம் லிங்க் மட்டுமே இருக்கு. அது பார்க்கும்போது ஒரு டெலகிராம் போ மாதிரி தான் இருக்கு. நம்மளுடைய குவரிஸை கரெக்டா பர்சனலா வந்து சால்வ் பண்ணுவாங்களா அப்படிங்கற வந்து தெரியல. அதே மாதிரி அவங்க மென்ஷன் பண்ண ANG ஆன்லைன் கஸ்டமர் சர்வீஸ்ல வந்து ஃபோன் நம்பர் இல்ல வந்து அவங்களுடைய கான்டாக்ட் டீடைல்ஸ் எதுவுமே இல்ல. அவங்க மென்ஷன் பண்ண அஃபிஷியல் டெலகிராம் சேனல்லையும் கான்டாக்ட் டீடைல்ஸ் பெருசா இல்ல. அதனால நம்ம வந்து கூகுள்ல எதுக்கு நம்ம வந்து சர்ச் பண்ணுவோம் ANG-Trade.com ரிவ்யூஸ் இல்ல ANG-Trade.com ரியல் ஆர் ஃபேக் அப்படினு வந்து கொடுக்கும்போது ஸ்கேம் டிடெக்டர்ல சில சர்ச் ரிசல்ட்ஸ் வந்து இருக்கு. ஸ்கேம் அட்வைசர்லயும் சர்ச் ரிசல்ட்ஸ் இருக்கு. அன்ஃபார்ச்சுனேட்டா ஒரு பாப்புலரான டிஸ்கஷன் ஃபோரம் Quora இல்ல வந்து Trustpilotலயோ இல்ல வேற எந்த வெப்சைட்லயோ ரிவ்யூஸ் வந்து இல்ல. ஏனா இந்த வெப்சைட் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இப்போ நவம்பர் 2023ல தான் யங்கா லான்ச் பண்ணிருக்காங்க. சோ அதனால நம்ம வந்து ஸ்கேம் டிடெக்டர்ல வந்து பாக்கும்போது 2.5 அப்படிங்கிறது தான் கிடைச்சிருக்கு. ஸோ இந்த ரேங்க் அப்படிங்கிற வந்து 100க்கு வெறும் 2.5. ஸோ இதில் வந்து யங் இப்போ தான் ஆரம்பிச்சது, அன்சேஃப் பாதுகாப்பு இல்லாதது, வார்னிங் உங்களுக்கு வந்து ஒரு வார்னிங் கொடுக்குற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி scamadvisor.comல வந்து பார்க்கும்போது இந்த வெப்சைட்டுக்கு கிடைச்ச ட்ரஸ்ட் ரேட்டிங் வந்து ரொம்ப குறைய இந்த வெப்சைட் வந்து பாதுகாப்பு இல்லாதது அப்படிங்கிற வந்து கொடுத்துருக்காங்க. கீழே வந்து ட்ரஸ்ட் ஸ்கோர் அப்படிங்கிற வந்து பார்க்கும்போது 100க்கு வெறும் 26 அப்படிங்கிற வந்து கிடச்சிருக்கு. ஸோ கீழே நெகட்டிவ் ஹைலைட்ஸில் வந்து இந்த வெப்சைட்டோடைய ஓனர் வந்து இந்த ஹூஇஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் சர்வீஸில் வந்து அவருடைய ஐடென்டிட்டி டீட்டெயில்ஸை வந்து ஹைட் பண்ணுறாரோ அப்படிங்கிற வந்து காமிச்சிருக்காங்க. ரொம்ப குறைய ரேங்க் வந்து கிடச்சிருக்கு. நிறைய ஸ்பேமர்ஸு ஃப்ராட் சைட்ஸ் வந்து இந்த பர்டிகுலர் வெப்சைட்டோட அசோசியேட் ஆகியிருக்கலாம் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ரொம்ப யங்கான ஒரு வெப்சைட், இப்போ தான் ஆரம்பித்த ஒரு வெப்சைட்டு. இந்த வெப்சைட்டோடைய கண்டென்ட் வந்து அனலைஸே பண்ண முடியல அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. இந்த வெப்சைட்டை வந்து கூகுளில் வந்து சர்ச் பண்ணேன். இப்போ நிறைய பேர் வந்து இந்த பர்டிகுலர் ஆப்பை பற்றி டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதனால நான் வந்து ANG-Trade ஆப் அப்படிங்கிற வந்து சர்ச் பண்ணும்போது எனக்கு ரெலவெண்ட்டான சர்ச் ரிசல்ட்ஸ் வரவே இல்லை. உடனே ஒரு வெப்சைட் டீடைல்ஸ் வந்து வரும். யூடியூப்ல வந்து இந்த வெப்சைட்டை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க, மற்றபடி டீடைல்ஸ் எதுவுமே இல்லை. ஸோ இந்த வெப்சைட் பொறுத்த வரைக்கும் கான்டாக்ட் டீடைல்ஸ் பெருசாக எதுவுமே இல்லை. திடீர்னாப்பில் இந்த வெப்சைட் இல்லை இந்த ஆப்பை வந்து க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டா என்ன பண்ணுவீங்க? சில பேர் உங்களுக்கு வந்து ரீசார்ஜ் அமௌண்ட் வந்து ஒரு 600 ரூபானாலும் போட்டுக்கோங்க, ஒரு 300 ரூபா வந்து வித்ட்ராயல் வந்த பிறகு நீங்கள் வந்து எடுத்துக்கலாம், இதே மாதிரி தொடர்ந்து மினிமம் ரீசார்ஜ் மட்டுமே போடுங்க அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க. பல பேர் இந்த இன்கம் ஸ்டேட்டை பார்த்து நிறைய பேர் ஏமாந்துருவாங்க. என்ன அப்படின்னா, ஓகே 300 ரூபா சரி கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுவோமே, எப்படியும் இந்த வெப்சைட் வந்து ரன் ஆகுமே அப்படின்னு பார்த்துட்டு இந்த 30 நாள் 40 நாள் 60 நாள் இப்படியெல்லாம் வெயிட் பண்ணி திடீர்னு ஆப்பில் ஒன் ஃபைனல் டே எல்லாம் வந்து க்ளோஸ் ஆகிட்டுன்னா யார்கிட்ட போய் இந்த காசை கேட்பீங்க? இந்த வெப்சைட்டில் நடக்கிற ட்ரேடிங் எல்லாம் வந்து பார்க்கும்போது நம்ம ஆல்ரெடி ரிவ்யூ பண்ண AMLIN.com உடைய ரிவ்யூ மாதிரியே தான் போயிட்டுருக்கு. ஸோ AMLIN.com உடைய வெப்சைட்டை வந்து இப்போ நம்ம வந்து ஓப்பன் பண்ணால் கோடாடியில் வந்து AMLIN.com இஸ் பார்ட் ஃப்ரீ, இப்போதைக்கு ஃப்ரீயாக வந்து இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. விச் மீன்ஸ் இந்த வெப்சைட்டை வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஒருவேளை இந்த வெப்சைட்டை க்ளோஸ் பண்ணதுனால ANG-Trade.com வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்களோன்னு தோணுது. ஸோ இந்த வெப்சைட் பொறுத்த வரைக்கும் டெசிஷன் எடுக்க வேண்டியது நீங்கள் மட்டுமே. இவ்வளோ நெகட்டிவ் ரிவ்யூஸ் இந்த வெப்சைட்டை சுற்றி இருக்கும்போது கண்டிப்பாக நம்ம இந்த பர்டிகுலர் வெப்சைட்டை ரெக்கமெண்ட் பண்ணவே மாட்டோம். வேற ஏதாவது ஒரு நல்ல ஒரு work from home job opportunity ல நம்மளுடைய டைம் மட்டுமே இன்வெஸ்ட் பண்ணி பணம் சம்பாதிக்கிற வழியை பார்க்கலாம். சோ இந்த யூஸ்ஃபுல்லான ரிவ்யூ கண்டிப்பா உங்களுக்கு பயனுள்ளதா தான் இருந்திருக்கும் நம்புறேன். இதுல உங்களுடைய சந்தேகங்கள், கிளாரிஃபிகேஷன்ஸ், क्वेश्चंस, queries, உங்களுடைய பாசிட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ், நெகட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ் எதுவா இருந்தாலும் கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. மறுபடியும் இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஜெனுவினான ஒரு work from home job opportunity ல உங்க எல்லாரும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் happy